எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் மக்கள் நீதி மையம் தலைவர் நிறுவனர் டாக்டர் கமலஹாசன் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இன்று தமிழகத்தின் தலைநகரிலும் தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரிலும் பாண்டிச்சேரியிலும் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் உயர்வு மட்டுமின்றி பிற பொருட்களினுடைய விலை உயர்வு, டோல்கேட்டில் விலை உயர்வு, மருந்துகளின் விலை உயர்வு, கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வு, நூல் விலை உயர்வு போன்ற அத்தனை விலை உயர்வுகளையும் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உயர்வினால் ஏற்பட போகின்ற பொதுமக்களுக்கான விலை உயர்வுக்கான பாதிப்பை எடுத்துரைத்தோம். அதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே இன்று சொத்து வரி என்று 150% அதிகப்படுத்தியிருக்கும் சொத்து வரிக்காகவும் காலியாக உள்ள இடங்களுக்கும் 100% வரி விகித்து இருப்பதற்கும் பெண்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தியும் இன்று போராட்டம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த போராட்டம் இன்று தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய அடிப்படையான காரணங்களையும் இது ஏன் தேவையில்லை என்பதையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சென்ற மாதம் கூட மார்ச்சிலே இந்த ஜிஎஸ்டி வருவாய் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலே மிக அதிகமாக வருவாய் வந்திருந்த பொழுதிலும் இவர்கள் இந்த வரி விதிப்பை ஏன் விதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்தது. ஏழைகளை துன்புறுத்த வேண்டும், ஏழைகள் துன்பப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வரி விதிப்பை கொடுங்கோல் ஆட்சி போல இன்று வரி விதித்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து 2 ஆண்டுகளாக கொரோனாவிலே கொடுமையை அனுபவித்து சாவுகளை சந்தித்து இருந்த மக்கள் இப்பொழுது அரசினுடைய கொடுமையான இந்த விலைவாசி உயர்வுகளை சந்தித்து திரும்பவும் ஒரு விலைவாசி கொரோனாவை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள். இவர்களை நாம் இப்பொழுது பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வலியை நாம் போக்க வேண்டும் என்பதற்காக இன்று வீதியிலே இறங்கியிருக்கின்றோம். இந்த வீதியிலே இறங்கியிருக்கும் போராட்டம் இந்த விலைவாசி உயர்வை குறைக்கின்ற வரையிலே, அதே போல வரி உயர்வை குறைக்கின்ற வகையிலே தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை வந்து மக்கள் நீதி மையம் அவர்கள் அதற்கான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான திட்டத்தை அவர்கள் காரணத்தோடு சொல்லி இருக்கின்றார்கள். இதை வந்து நாங்கள் வந்து இருக்கின்ற மக்களுக்கான செயல்களை திரும்பவும் கண்டினியூ பண்ணணுன்றது தான் எங்களுடைய. என்னங்க? ஆமாம், களத்தில் இறங்குவார்ன்றத சொல்லியிருக்கேன். ஆமாம், இது நான் இப்போ நடக்கின்ற இந்த போராட்டத்தினுடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து முடிவு செய்வோம். வணிகர்கள் வந்து சிறு வணிகர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போல் பெரிய பெரிய பிஸ்னஸ் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, அதையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு இடைப்பட்டது தான் மக்கள் நீதி மையம். அதைத்தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாஜக போராட்டம் இந்த மாநில அரசினுடைய சொத்து வரி உயர்வை எதிர்த்து மட்டும் இருக்கின்றது, அது மட்டும்தான் மக்களை பாதிக்கிறதா என்ற கேள்வி எல்லோருக்கும் தெரிகின்றது. எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு போராட்டம் மாநில அரசுக்காக என்பது தெரிகிறது. மத்திய அரசினுடைய அந்த விலை உயர்வு தான் வெகுவாக பாதித்து கொண்டிருக்கின்றது, விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதையும் எதிர்த்து மக்களுக்கான ஒரு அரசியல் செய்தால் அதையும் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு வரி விதித்து இருக்கிறது. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை நம்முடைய மாநிலத்தில் 110 ரூபாய் 84 காசு, அதே மும்பையில் 120 ரூபாய் 80 காசு, டெல்லியில் 115 ரூபாய். ஸோ எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய வரியை பார்த்தீர்கள் என்றால், மாநில அரசு குறைத்த வரியை நாங்கள் இந்த 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணால் தமிழகத்தில் கம்மியாக தானே இருக்குது. ஆகையினால இது வந்து மாநில அரசை குறை சொல்வதற்காக சொல்வதாக இருக்கிறது. ரெண்டு பேரையும் தான் நாங்கள் குறை சொல்கிறோம். நாங்கள் மக்கள் நீதி மய்யம், மக்களுக்கான கட்சி, நடுநிலைமையான கட்சி. அதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இது வந்து இந்தி தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்தி தான் நாட்டை இன்டகிரேட் பண்ணும், ஒன்றிணைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒன்றிணைக்காது. ஆமாம், ஒன்றிணைக்க வாய்ப்பில்லை. அது வந்து பிரிவினைக்கு தான் வாய்ப்புகளை அதிகமாக்கும். அதோடு மட்டுமல்ல, ஆங்கிலம், இந்தியா ஒரு நாடு மட்டும்தான், ஆங்கிலம் உலகத்தையே இணைக்கும் ஒரு மொழி. ஆகவே ஆங்கிலம்தான் இணைப்பு மொழியாக இதுவரை இருந்திருக்கிறது. அதை மாற்றுவதை மக்கள் நீதி மய்யம் கண்டிக்கிறது. என் பேர் மௌரியா.